வணக்கம் நண்பர்களே, நாம ஜூலை மாத கடைசி வாரம் அதாவது 21ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் உள்ள மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை மட்டும்தான் பார்க்க போறோம். இந்த கொரோனா ஊரடங்கு நேரத்துல நடப்பு நிகழ்வுகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் வார நிகழ்வுகளா நம்ம தொகுத்து கொடுக்கறோம். இன்றைக்கான நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். முதலாவது நிகழ்வை பார்க்கலாம். 15வது G20 மாநாடு 2020. 2020ஆம் ஆண்டில் நடைபெற்ற 15வது G20 மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா சவுதி அரேபியா. இது வந்து காணொலி காட்சி வாயிலாக தான் நடைபெற்றது. இதோட மைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியலைசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் த 21st century ஃபார் ஆல். அடுத்த நிகழ்வு இந்தியாவோட துருவஸ்திரா ஏவுகணை சோதனை. இந்த சோதனை வெற்றியும் அடைஞ்சிருச்சு. எங்கே சோதனை பண்ணாங்கன்னா ஒடிசா பாலசோரில் தான். அதிகமான ஏவுகணை சோதனைகள் ஒடிசா பாலசோரில் தான் பண்ணுவாங்க. இந்த ஏவுகணை பார்த்தீங்கன்னா 3rd generation ஹெலினா வகையை சார்ந்தது, அதாவது 3ஆம் தலைமுறை ஹெலினா வகையை சார்ந்தது. இது ஹெலிகாப்டர்களிலிருந்து பீரங்கிகளை தாக்கி அழிக்கும் தன்மையுடையது. 500 மீட்டர்ல இருந்து 7 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடியது தான் இந்த துருவஸ்திரா ஏவுகணை. அடுத்த நிகழ்வை பார்க்கலாம். இந்திய விமானப்படை தளபதிகள் மாநாடு எங்கே நடைபெறுறது அப்படின்னா வாயுபவன். வாயுபவன் எங்கே இருக்குன்னா புதுடெல்லி. வாயுபவன்னா வேற ஒன்றும் கிடையாது, விமானப்படை தலைமையகத்தை தான் வாயுபவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குடியரசுத் தலைவர் மாளிகையை ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த விமானப்படை தலைமையகத்தை வாயுபவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நிகழ்வு லடாக் எல்லை பகுதியை கண்காணிக்க நவீன ட்ரோன். இந்த ட்ரோனுக்கு பாரத் ட்ரோன் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. டிஆர்டிஓ நிறுவனம் தான் இந்த ட்ரோனை தயாரிச்சிருக்காங்க. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே எல்லை பிரச்சனை நடக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதற்காக தான் லடாக் பகுதியில் இந்த நவீன ட்ரோனை கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தியிருக்காங்க. அடுத்ததான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நம்பர்லெஸ் பேமெண்ட்ஸ் கார்டு, அதாவது இந்தியாவோட முதல் எண்களற்ற பண பரிவர்த்தனை அட்டை. இதை உருவாக்கின நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேம் பே நிறுவனம் தான். இதற்கு ஃபேம் கார்டு அப்படின்னும் பெயர் வச்சுருக்காங்க. அடுத்ததாக ஒரு செயலியை பற்றி பார்க்கலாம். அதாவது இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வேலைவாய்ப்புகளை பற்றிய தகவல் அறியணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த செயலி. இந்த செயலியோட பேர் பிரவாசி ரோஜ்கார் அப்படிங்கிறதான். இந்த செயலியை பாலிவுட் திரைப்பட நடிகர் ஜோனு ஜூட் அப்படிங்கிறவர் தான் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அடுத்ததான் WTO, அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். இந்த அமைப்பில் 25வது பார்வையாளராக ஒரு நாடு இணைஞ்சிருக்காங்க. அந்த நாடு தான் துர்க்மெனிஸ்தான். இந்த WTOவோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் இருக்குது. இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1995 January 1 தான் ஆரம்பித்தாங்க. அடுத்ததான் காஷ்மீர் குங்குமப்பூவிற்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. புவிசார் குறியீடை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை கொடுத்தாங்க அப்படின்னா 10 வருடங்களுக்கு அது செல்லுபடியாகும். அடுத்ததான் QR கோட் பற்றி ஆராய்வதற்காக ரிசர்வ் வங்கியானது ஒரு குழு அமைச்சிருக்காங்க. யாரோட தலைமையில் அப்படின்னா தீபக் பி பதக் என்பவர் தலைமையில் தான். இந்த குழுவை வந்து 2019 December 23 அமைச்சிட்டாங்க. இப்போ இந்த குழு தங்களோட அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. அடுத்ததான் முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அணு உலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அணு உலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காக்ரபார் அணுமின் நிலையத்தில் தான் இருக்குது. இந்த காக்ரபார் அணுமின் நிலையம் குஜராத் மாநிலத்தில் இருக்குது. இந்த அணுமின் நிலையத்தில் இருக்கிற 3வது அணு உலையை தான் முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிச்சிருக்காங்க. முதற்கட்டமாக 700 MW மின்சாரத்தை வெற்றிகரமாக உற்பத்தியும் செஞ்சுருக்காங்க. அடுத்ததான் இடி மின்னலை பற்றி முன்கூட்டியே அறிவதற்கான செயலியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. என்ன செயலி அப்படின்னா தாமினி செயலி. இதே மாதிரி வானிலை முன்னறிவிப்பு செயலியையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த செயலி பேர் தான் மௌசம். அடுத்ததான் சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பில் 87வது உறுப்பு நாடாக ஒரு நாடு இணைஞ்சிருக்காங்க. அந்த நாடு தான் நிகாராகுவா. இந்த கூட்டமைப்பை ISA அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ். இதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் குருகிராம் குவால் பஹாரியில் இருக்குது. அடுத்ததான் ஒரு மரம் வளர்க்கும் திட்டம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நிலக்கரி சுரங்க பகுதிகளில் மரம் வளர்க்கும் திட்டம். இந்த திட்டத்தோட பேர் விருக்ஷரோபன் அபியான். விருக்ஷம் அப்படின்னாலே மரம் தான், அதனால இந்த திட்டத்தை எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த திட்டத்தை நிலக்கரி அமைச்சகம் தான் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக உலக தரம் வாய்ந்த கலைத்தேன் பரிசோதனை ஆய்வகத்தை உருவாக்கியிருக்காங்க. எங்கே அப்படின்னா குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த ஆனந்த் அப்படிங்கிற இடத்துல தான். அடுத்ததான் கிரேட்டா துன்பர்க் அப்படிங்கிற ஒரு சிறுமியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவங்க ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவங்க. பருவநிலை மாற்றத்திற்கு எதிராக போராடுறாங்க. இவங்களுக்கு குல்பென் கியன் பரிசு, அதாவது மனிதநேயத்திற்கான குல்பென் கியன் பரிசை கொடுத்துருக்காங்க. இந்த பரிசோட மதிப்பு 1 மில்லியன் யூரோ.
அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்தியாவிலேயே முதல் முறையாக உருவாக்கப்பட்டுள்ள ஈவி சார்ஜிங் பிளாசா பற்றி தான். ஈவினா வேற ஒன்றும் இல்லைங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் தான் பெட்ரோல் டீசல் வாகன பயன்பாட்டை குறைச்சி மின்சார வாகன பயன்பாட்டை அதிகரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக மத்திய அரசு பல நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வராங்க. அதற்கான முதல் நடவடிக்கை தான் இந்த ஈவி சார்ஜிங் பிளாசா. அடுத்ததாக நம்ம சில முக்கிய தினங்களை பார்க்கலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா கார்கில் விஜய் திவாஸ் தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 26. 1999 ஜூலை 26 அன்று தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடைபெற்ற கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் நினைவாக தான் கார்கில் விஜய் திவாஸ் தினத்தை கொண்டாடுறாங்க. அடுத்ததாக உலக இயற்கை பாதுகாப்பு நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 28. அடுத்ததாக வேர்ல்டு ஹெபடைட்டிஸ் டே எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 28. ஹெபடைட்டிஸ் அப்படின்னா கல்லீரல் அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தினத்தோட மைய கருத்து என்னென்னா ஹெபடைட்டிஸ் ஃப்ரீ ஃபியூச்சர். அடுத்ததான் சர்வதேச புலிகள் தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 29. இந்த தினத்தோட மைய கருத்து தேர் சர்வைவல் ஈஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ். அதோட உலகின் மொத்த புலிகள் எண்ணிக்கையில் 70% புலிகள் இந்தியாவில் மட்டுமே இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நண்பர்களே, ஜூலை மாத கடைசி வாரத்தின் முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இதுதான். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் தினசரி பதிவுகளுக்கு வலுவன் வழியிலே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.